பொதிகை நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். சமதோஷக சமாக்னிஷ சமதாத்து மலக்ரேக பிரசன்னாத்மேந்திரே மனக ஸ்வஸ்த இதி அபிதீயதே. சமதோஷக, நம்ம உடம்புல மூணு தோஷம் இருக்குது, வாதம் பித்தம் கஃபம். சமதோஷகன்னா மூணு தோஷமும் சமமாக இருக்குது. சமாக்னிஷ அக்னி, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பஞ்ச அக்னி, அஞ்சு விதமான அக்னிகள் இருக்குது, அஞ்சு விதமான பித்தம் இருக்குது, மூணு விதமான அக்னி இருக்குது, அதுவும் சமமாக இருக்கும். சம தாத்து மலக்ரியக, ஏழு தாத்துகள் இருக்குது, சப்த தாத்து, அந்த தாத்துக்களும் எல்லாமே சரியான இயக்கம் இருக்கும். சமதோஷ சமாக்னிஷ சமதாத்து மலக்ரியக, வெளியேற்றம், மலம் வெளியேற்றம், மூணு மலங்கள் இருக்கு இல்லையா, யூரின் போகிறது, மோஷன் போகிறது, வியர்வை, இந்த மூணுமே மலங்கள், இதுவும் சமமாக சரியான விகிதத்தில் வெளியேறணும். பிரசன்ன ஆத்மேந்திரிய மனக, பிரசன்னம்னா பிரைட்னஸ், பிரசன்ன அப்படியே என்ன சொல்கிறது, நம்ம ரொம்ப பொலிவோடு இருக்கும் இல்லையா. ஆத்ம இந்திரிய மனக, ஆத்மா இந்திரியம், இந்திரியம்ங்கிறது என்னது, கர்மேந்திரியம் ஞானேந்திரியம். மனக மனசு, நம்மளுடைய ஆத்மாவும் இந்திரியங்களும். இப்போ கர்மேந்திரியம்ங்கிறது என்னது, ஞானேந்திரியம்ங்கிறது, ஒரு விஷயத்தை உட்கிரகிக்கிறது ஞானேந்திரியம், ஞானம் மட்டும். இப்போ கண்ணில் பார்க்குறோம், அந்த பார்வை நம்மளுக்கு கிடைக்குது, பார்க்குற விஷயம் இருக்கும் இல்லையா, அந்த விஷயம் ஞானேந்திரியம். அதை நம்ம இப்படி சொல்ல முடியாது, காமிக்க முடியாது, ஆனால் கண் கர்மேந்திரியம், கர்மேந்திரியம் இல்லாமல் ஒரு ஞானத்தை அடைய முடியாது. அப்போ அதே மாதிரி காது, நம்ம கேட்குறோம், அந்த ஞானம் இருக்கிறது வந்து ஞானேந்திரியம், அந்த காது அப்படிங்கிறது கர்மேந்திரியம். ஸோ நம்மளுடைய அஞ்சு விதமான இந்திரியங்கள், அஞ்சு இந்திரியங்கள்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அஞ்சு நல்ல விஷயங்கள், ஆத்மா, உள்ள உயிர் இருக்கு இல்லையா ஆத்மான்னு சொல்கிறோம் இல்லையா, ஆத்மா, அப்புறம் மனசு, இது எல்லாமே பிரசன்னமாக இருக்கணும். பிரசன்னம்னா என்னது, ரொம்ப ரொம்ப பொலிவோட, ரொம்ப எனர்ஜியாக இருந்தால் தான் ஸ்வஸ்த இதி அபிதீயதே. ஸ்வஸ்தம்னா ஆரோக்கியம், நம்மளுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். நம்மளுக்கு எப்போ ஆரோக்கியம் கிடைக்குது, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மூணு தாத்துக்கள் சமமாக இருக்கணும், தோஷங்கள் அக்னி வெளியேற்றங்கள் எது எதெல்லாம் வெளியேறணுமோ அது சரியாக இருக்கணும். இதெல்லாம் சரியாக இருந்தாலும் எல்லாரும் சொல்லுவோம் நம்மளுக்கு இல்லையா, நான் நல்லா கரெக்டாக சாப்பிட்றேங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, வெளியேற்றங்கள் சரியாக இருக்குது, நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்லுவோம். மனசு எங்கே இருக்குது, மனசு ஆரோக்கியமாக இருக்கணும், இந்திரியங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், இந்திரிய விஷயங்கள், இந்திரியத்திலேருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும். இது எல்லாமே ஆரோக்கியமாக இருந்தால் தான் அதாவது கம்ப்ளீட் ஆரோக்கியம். நம்ம வெறும் சாதம் பருப்பு மட்டும் போட்டு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆயிருமா நம்ம வயிறு, நம்மளுக்கு தேவை மித்த சத்துக்களும் தேவை, காய்கறி தேவை, ரசம் தேவை, தயிர் தேவை, இதெல்லாம் இருந்தால் தான் கம்ப்ளீட் ஃபுட்டு, ஃபுல் மீல் சொல்கிறோம். அந்த மாதிரி நம்ம உடம்புக்கு ஃபுல் எனர்ஜி எப்படி, ஆத்மா இந்திரியங்கள் மனஸ் மித்தது எல்லாமே சமமாக நல்ல ஆரோக்கியமான நிலையில் இருக்கணும். இப்போது நம்ம இது எல்லாத்தையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நல்லதாக பார்க்கணும், நல்ல விஷயங்களை பார்க்கணும். காது என்ன பண்ணணும், நல்லதை கேட்கணும். இப்போது நீங்கள் பாட்டெல்லாம் கேட்குறீங்க இல்லையா, இந்த இப்போ இந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் நம்மளுடைய பாட்டுகளெல்லாம் அதிக பீட்ஸ் இருக்குது, டப் டப் டம் டம்னு பயங்கரமாக இருக்குது. இதனால் உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, நிறைய சப்தங்கள் கேட்கும்போது உங்களுக்கு மனசு பாதிக்கப்படும், மனசில் ஒரு அழுத்தம் ஏற்படும், சொல்ல தெரியாது. நம்ம ஏதோ நாலு பேர் கேட்குறாங்க, நம்மளும் கேட்போம், நம்மளுடைய நல்லதை பற்றி நம்ம நினைக்கிறது கிடையாது. அப்போ சப்தம், அதிகமான சப்தம், துர்சப்தம், ரொம்ப டிஸ்டர்பன்ஸான ஒரு நியூசன்ஸான சவுண்டெல்லாம் நம்ம கேட்குறத தவிர்த்தரணும். அதே மாதிரி அந்த சப்தம் அப்படி நீங்கள் கேட்குறதுனால என்ன பிரச்சனை, எதுக்காக இதை சொல்கிறோம்னா, நிறையா பேர் இந்த பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த சப்தம் அதிகமாக கேட்கும்போது உங்களுடைய இருதயம் படப்பட பட பட படப்படான்னு அடிக்குது. அப்போ காலையிலேயே, இப்போ காலையில் வேளையில் அந்த மாதிரி ஒரு சப்தம் கேட்குறீங்கன்னா உங்களுடைய இருதயம் அப்போவே வேகமாக துடிக்க ஆரம்பிக்கிறதுனால உங்களுக்கு படபடப்புங்கிற ஒரு முக்கிய பிரச்சனை ஏற்படுது. நான் நிறைய பேஷண்ட்ஸை பார்க்கும்போது எல்லாருக்கும் நிறைய பேர்த்துக்கு படபடப்பு அதிகமாக இருக்குது. இந்த படபடப்புனால அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை முறை பாதிக்கப்படுது, அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிற முறை பாதிக்கப்படுது, ஒருத்தர்கிட்ட அன்பாக பேச முடியாது, நம்மளுடைய செயல்பாடுகளை நல்ல விதமாக செய்ய முடியாது, டென்ஷன் பதட்டம் எந்நேரம் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ காதில் கேட்குறத நல்ல இனிமையான ஆக்ரோஷம் இல்லாத சப்தங்களை கேளுங்க. சாப்பிட்றதை பற்றி தான் நம்ம தினமும் பார்த்துக்கிட்டே வரோம், அதனால் அது நல்லதாக சாப்பிட்லாம். அப்புறம் நம்ம தொடுறது ஸ்பர்ஷம், நம்ம மேலே படுறதும் நல்ல விஷயங்களாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம சாப்பிட்றது டேஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லதாக வச்சுக்கணும். இன்றைய மூலிகை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பார்த்துடலாம்.
வேம்பு வேப்ப இலை தான் இன்றைய மூலிகை நம்மளுக்கு. வேப்ப இலை வந்து கசப்பு சுவையுடையது. வேப்ப இலையை நம்ம அன்றாட நிறைய பயன்படுத்துகிறோம், நிறைய இடத்துல இருக்குது, நிறைய பயன்படுத்துகிறோம். வேப்ப இலையில் எந்த நேரமும் நம்மளுக்கு பிராணசக்தி இருந்துகிட்டே இருக்கும், ஆக்சிஜன் லெவல் அதிகமாக இருக்கும். அதனால தான் வேப்ப மரத்தையும் நமக்கு அம்மன் வழிபாடுகளில் வேப்ப மரத்தை சுற்றி வரதெல்லாம் நம்மளுடைய நல்ல சக்திகளை கிரகிக்கிறதுக்காக. வேப்ப இலைக்கு வந்து பித்தத்தை குறைக்கக்கூடிய தன்மையும் புண்களை ஆற்றக்கூடிய தன்மையும் இருக்குது. நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பெரியவங்க நம்ம வீட்டில் எல்லாருமே பண்ணுவோம். ஒரு காயம் ஆயிடுச்சுன்னா வேப்பிலை கூட மஞ்சள் வச்சோ சின்ன வெங்காயம் வச்சோ அரைச்சி அதை போடுவோம். ஸ்கின் டிசார்டர்ஸ்க்கு வேப்பிலை ரொம்ப அரிய மூலிகையாக இருக்குது. உள்ள குடல் புண் ஆகிறது, குடலில் உள்ள இருக்கக்கூடிய வெப்பத்தை தணிக்கிறதுக்கெல்லாம் வேப்பிலை நம்மளுக்கு ரொம்ப பயன்பாடாக இருக்குது. வேப்ப இலை வந்து இரத்த சுத்திகரிப்புக்கும் ரொம்ப உதவியாக இருக்குது. வேப்ப இலை வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையாக கிடைக்கிறதுனால நம்மளுக்கு அதனுடைய மகத்துவம் தெரியல. அது வந்து காய்ச்சல் போன்ற பெரிய பிரச்சனைகள், இப்போ வந்து காய்ச்சல் தான் நம்மளுக்கு ரொம்ப பரவலாக இருக்குது. நம்ம முன்னோர்கள் வந்து டெங்கு ஃபீவர்னு சொல்லலை, மலேரியல் ஃபீவர்னு சொல்லலை, ஆனால் விஷமஜ்வரம்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப எதனாலேனே சொல்ல முடியாது, ஆனால் கடுமையான காய்ச்சல். அந்த மாதிரி நேரத்தில் வேப்ப இலை, துளசி இலை இதுகளெல்லாம் சேர்த்து கஷாயமாக எடுத்துக்கிறது ரொம்ப வழக்கமாக இருக்குது. வேம்பில் தான் நிலவேம்பு ஒரு வகையாக வருது. நிறைய அஞ்சு வகையான வேம்புகளில் நிலவேம்பு ஒரு வகையான வேம்பு. இந்த நிலவேம்பு வந்து நம்ம வந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வரக்கூடிய டெங்கு ஃபீவர், மலேரியல் ஃபீவருக்கெல்லாம் ரொம்ப நோய் எதிர்ப்பாற்றல கொடுக்குது. உங்களுக்கு வந்து காய்ச்சல் வராமல் தவிர்க்கக்கூடியது, வந்த காய்ச்சலை சீக்கிரமாக குணப்படுத்தக்கூடிய தன்மை இந்த வேம்புக்கு உண்டு. இந்த வேம்பை வந்து நீங்கள் தொடர்ச்சியாகவே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கும்போது காய்ச்சல் வரும்போது நம்ம சில மருந்துகள்லாம் சாப்பிடும்போது குடல் புண்ணெல்லாம் ஏற்படும். அந்த புண்ணையும் தவிர்த்து புண்ணையும் குணமாக்கி நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவும். வேப்பிலையை நாள்தோறும் வேப்பிலை கொழுந்தாவோ இல்லை நிலவேம்பு கஷாயமாகவோ கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கும்போது காய்ச்சல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது பரிபூர்ண குணத்தை கொடுக்கும். அதனால் நம்ம வேம்பையும் பிரயோகப்படுத்திக்க பழகிக்கலாம்.